ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பிரதி சேது. இது வரைக்கும் பிரதி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகர் விஜயோட படம் வரையில் வருதுனாலே இந்த திமுக அரசுக்கு வந்து வயிற்றில் புளியை கரைக்குதுங்கிறது தான் சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த லியோ படத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அது என்ன சொல்கிறது, ஆடியன்ஸு வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, அப்புறமா அந்த ட்ரெய்லரு வெளியிடுறது அப்படிங்கிறது முடிவு பண்ணும்போது ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. பார்த்தாரு விஜய் என்ன, விஜயும் அந்த தயாரிப்பாளரும் என்ன செஞ்சிட்டாங்க, போங்கப்பா நீங்களும் ஆச்சு, நீங்கள் கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் ஆச்சு, தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அவங்க குறைச்சல் கொடுத்ததுனால அதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க, அதை வந்து கைவிட்டுட்டாங்க. அந்த இது பண்ணுறது, பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, ட்ரெய்லர் வெளியிடுறது, அது எல்லாத்தையுமே நிறுத்தி விட்டாங்க. அப்புறமா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதில் வந்து என்ன அவங்க பண்ணது என்னன்னா, நம்மக்கிட்ட எப்படியும் அந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்கு இந்த படம் கொடுப்பாங்கன்னு தொந்தர பண்ணி பார்த்தாங்க. அதுவும் விஜய் வந்து விஜய் சரி அந்த பட தயாரிப்பாளரும் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னதுனால அதுவும் இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு, முக ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரொம்ப கடுப்பு, ரொம்பவே கடுப்பு தான். அதாவது இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் சில லட்சங்களோ கோடிகளோ கிடைக்கும், அதுக்கும் ஏன் ஆசைப்படுறாங்கங்கிறது புரியல. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டார், படம் முடிஞ்ச உடனே இந்த படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் கேட்டாங்கன்னு தயவுசெய்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விஜயும் சரி தயாரிப்பாளரும் ரொம்ப ஒரு முடிவோடு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ குடைச்சல் பண்ணி பார்க்கும்போதும் வந்து பாரு நீயா நானான்னு பாருங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா தனிச்சே நின்றுட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, வயசூல் வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்குது, 500 கோடி ஒரு சில நாட்கள்லேயே வசூல் தாண்டிடுச்சுங்கிற மாதிரி தயாரிப்பாளரே அறிக்கை விடுறாரு. அப்போது வந்து ரசிகர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு வெற்றி விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆன ஒரு சில நாட்கள்லேயே சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் உள்ளரங்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அரங்கத்தில் வந்து விழா நடத்துனாங்க. விழா நடத்தும்போது விஜய் வந்து வழக்கமாக விஜய் வந்து ஒரு விழாவில் வந்தாருன்னா அவர் குட்டி கதை சொல்கிறது வழக்கம். முதல்ல ஒரு கதை சொன்னார், என்ன கதைன்னா, ஒரு காட்டில் ரெண்டு பேர் வேட்டைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வந்து ஈட்டியெல்லாம் கொண்டுட்டு போகிறாரு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆயுதத்தை கொண்டுட்டு போகிறாரு. ஈட்டி கொண்டு போகிறவர் வந்து இந்த முயல் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வேட்டையாடுறதுக்காக போகிறாரு. இன்னொருத்தர் வந்து பெரிய ஏட்டியை வச்சுருக்கிறவர், அம்பு வில்லு அன்பு வச்சுருக்கிறவர் யானையை குறி வைக்கிறாரு. இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்கன்னு நம்ம சொல்லணும், யானையை குறி வைக்கிறவங்களை தான் நம்ம பாராட்டணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யணும், ரொம்ப ஒரு பெருசாக சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு கதையை சொன்னார். இன்னொரு கதை என்ன சொன்னார்னா, அடுத்த கதை, ரெண்டாவது குட்டி கதை என்னென்னா, ஒரு வீட்டில் அப்பாவும் மகனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அப்பாவோட நாற்காலியில் இந்த பையன், சின்ன பையன் வந்து ஏறி உட்காரணுன்னு ஆசைப்படுவான். அதே மாதிரி அவர் கட்டியிருக்கிற வாட்சை கட்டணும்னு ஆசைப்படுவான். அவர் போட்டிருக்கிற மாதிரி சட்டையை போடணும்னு நினைப்பான், தலையை கோதி விட்டுக்கிடணும்னு நினைப்பான். அந்த மாதிரி எல்லாம் அவன் செய்வான். மூக்கு கண்ணாடி போட்டிருந்தாருன்னா அதே மாதிரி எடுத்து அதை மாட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சிரிப்பான். இந்த பசங்களுக்கு இது ஒரு ஜோக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்க மனசில் அப்படி ஒரு அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொன்னார். இதில் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஆரவாரமாக சொல்லிட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த காக்கா கதை ரஜினிகாந்த் சொன்னார், அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரிதான் வேட்டைக்கு ரெண்டு பேர் போகிற கதையை நம்ம விஜய், தளபதி விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இன்னொரு கதை, சரி அது கரெக்டு, இன்னொரு கதை என்ன அப்படின்னா, உதயநிதியவும் ஸ்டாலினையும் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அப்பா மாதிரி
வாட்சு போடணும், அப்பா மாதிரி தலையை கோதி விடணும், அப்பா மாதிரியே நடக்கணும், உட்காரணும், அவருடைய நாற்காலியில் நம்ம உட்காரணும் அப்படின்னு இவர் மறைமுகமாக சொல்கிறது ஸ்டாலினையும் யாரையும் உதயநிதியும் சொல்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வாட்சு பண்ணி எதுக்காக குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, அண்ணாமலை வந்து வாட்சு விவகாரத்தை கையில் எடுத்ததில் அவர் அத்தனை கோடி, இவர் இத்தனை கோடி, அந்த அளவுக்கு வாட்சு கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவுச்சு இல்லையா. செந்தில் பாலாஜி இப்போ வாட்சு பற்றி கேட்டுப்போட்டு ஜெயிலில் கழுதுன்னுட்டு இருக்கிறாரே, அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக அப்பா மாதிரி வாட்சு கட்டணும்னு பையன் ஆசைப்படுறான், அதை எடுத்து கட்டிக்கிடுவான், அவனே அவரே மாதிரி அப்பா மாதிரியே சேரில் போய் உக்காருவான் அப்படின்லாம் சொல்கிறத வந்து மறைமுகமாக அப்பா மகங்கிற ஸ்டாலினையும் உதயநிதியும் அவர் சொன்னாருங்கிறது உதயநிதிக்கு தெரிஞ்சு போய் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாப்புல. இன்னுமே அவங்க படம் வந்தாங்கன்னா என்னென்ன மாதிரி குடைச்சல் கொடுக்கணுங்கிறத இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவர் அரசியலுக்கு வாரேங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் தடை, 4 மணிக்கு ஷோ போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்டால் அதெல்லாம் முடியாது, 9 மணிக்கு தான் சொல்லிட்டு அதை திருப்பி அடித்தாங்க. அதே மாதிரி இந்த பாட்டு வெளியிடுறத மாட்டினாங்க, ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க, அதனால் போய் அணியாச்சு உன் குடத்தில் ஆச்சு, நாங்கள் படம் நல்லா இருக்குது, நல்லா எடுத்துருக்குறோம், அது ரசிகர்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. அதாவது நம்ம ரசிகர்கள் வந்து எப்போவுமே படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவான். காலேஜ் பக்கத்தில் தான் ஒயின் ஷாப் இருக்குது, அதுக்காக காலேஜுக்கு போகிறவங்க ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டா போகிறாங்க, அதெல்லாம் நம்ம ரசிகர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஸ்டாலினையும் உதயநிதியும் செவட்டில் அடித்த மாதிரியான ஒரு பதில்ங்கிறத ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு இந்த லியோ விஷயமாக நடந்த ஒரு அற்புதமான விஷயம்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.